சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கலையானந்த். 28/1/2022 இன்றைக்கி ரெண்டு இடத்துல காலை விடும் திருவிழா நடக்குது. காவனூர் கிராமத்தில் நடக்குது. கேவி குப்பம் பக்கத்தில் காவனூர்ன்ற ஒரு கிராமம். இதான் ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துல மஞ்சு விரட்டு நடத்துகிறாங்க. விழா குழுவினருக்கும் ஊர் மக்களுக்கும் ரொம்ப 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 நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் முறையாக நம்ம பாரம்பரியம் காப்போம்ன்ற கான்செப்டில் இந்த வருஷம் காலைவிடும் திருவிழா நடத்திட்டு வராங்க. இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நல்லபடியாக நடத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 75,000 ஃபஸ்ட் ப்ரைஸு, மொத்தம் 70 பரிசுகள் வச்சுருக்காங்க. இதுக்காகவே அந்த ஊரை தனியாக பாராட்டலாம். 70 பரிசுன்னும்போது காலை உரிமையாளர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பயனடைவாங்க. ஒரு தெருவில் ஒரு வீதிக்கு குறைஞ்சபட்சம் 200-250 காளைகள் பங்கேற்கும். அப்படின்னும்போது 30 பிரைஸு 40 பிரைஸ்ன்னும்போது மீதி இருக்கிற காளைகள்லாம் ஏமாந்து போவாங்க. நீங்கள் ஒரு வீதிக்கு காளையை கொண்டு வராங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்கன்றது நிறைய பேர் தெரியும். தெரிஞ்சும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா கஷ்டம். அதனால் இந்த ஊர் மக்கள் வந்து சூப்பராக அவங்க 70 பரிசு வச்சுருக்காங்க. நிறைய காலை உரிமையாளர்கள்லாம் இதில் பயனடையும். அதே மாதிரி அட்டைக்காசு நுழைவுச்சீட்டு அட்டைக்காசும் கொஞ்சம் கம்மியாக வச்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நீ ஒரு காலை உரிமையாளருக்கு ஒரு தெருவு கொண்டு வராங்க அப்படின்னா எவ்வளோ குறைஞ்சபட்சம் செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, குறைஞ்சதுலேருந்து 3,000-5,000 வரைக்கும் குறைஞ்சது செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் செலவாகும். டிரான்ஸ்போர்ட்டு, கூட வரவங்க மாடுபிடி வீரர்கள் வராங்க பாருங்கள், அவங்களுக்கு ஃபுட்டு அக்கமடேஷன் வந்து போகிறதுக்கு ட்ராவல்ஸு அட்டை காசு. அன்றைக்கி அவங்க வேலையை விட்டு வருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், அவங்க வேறு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் லீவ் போட்டு இந்த காலையை பிடிக்கிறதுக்கு வருவாங்க. ஒரு காலை பின்னாடி 15 பேர் குறைஞ்சது வருவாங்க. 15 பேருக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 500 வெளியே போனாங்கன்னா, கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அவங்க எல்லாமே அந்த இதில் வர காசுக்காகலாம் யாரும் வரல. ஒரு அதே மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை பேர் வீட்டில் நீ காலை விடும் திருவிழாவுக்கு போயிட்டு வாடா, மாட்டுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், பெரும்பாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பெரும்பாலும் வீட்டில் வந்து வேணாம் தான் சொல்லுவாங்க. காலை உரிமையாளர் வீட்லேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை செய்யலாமேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லுவாங்க. அதையும் மீறி நம்ம இந்த வேலை, இது ஒரு நம்மளுடைய உணர்வு பூர்வமாக நம்ம பாரம்பரியம், அது நம்ம ரத்தத்திலே ஊறி போனது, அதை எதுவும் அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்றதும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதனால் எவ்வளோ தடைகளை தாண்டி நம்ம வந்துட்டுருக்கோன்றது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, விழா குழுமிட்டி விழா குழுவினர்களுக்கு நான் மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், என்னென்னா பரிசு தொகையை வந்து கம்மியாக வச்சிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் மொத்தமான ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். என் மாடு ப்ரைஸ் வின் பண்ணிச்சு, நான் வந்து இன்றைக்கி காலையை கொண்டு போனேன் பரிசு வின் பண்ணிச்சுன்னு ஒரு சிம்பிளாக சின்னதாக நீங்கள் ஒரு தவளை கொடுத்து அனுப்புங்க, எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பாருங்கள் காலை உரிமையாளர்கள். இந்த மாதிரி அதே மாதிரி காலை உரிமையாளர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், இப்போ வந்து கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அது ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி விழா கமிட்டி சேர்ந்து எடுக்கிற நல்ல முடிவை நீங்கள் வந்து வழிமுறிஞ்சு நல்லபடியாக நடத்தணுன்றது என்னோடய அன்பான வேண்டுகோள். அதுக்கப்புறமாட்டுக்கு நிறைய பேர் மாட்டுக்கு உரிமையாளர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ரெண்டு அட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுன்னு பார்த்தோம்னா ஒரு 10 பரிசுக்குள்ளே தான் அதில் லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பேருக்காக தான் இது பண்ணுறாங்க. 10 பரிசில் வந்து மெயின் மாட்டுக்காரங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்றது கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என் தாய்வான வேண்டுகோள். நான் யாரையும் மனசையும் புண்படுத்துறதுக்காக இந்த கருத்தை நான் தெரிவிக்கலை. சரிங்க, இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு இடத்துல மாடு, காவனூர், கோவிந்த ரெட்டி பாளையம். கோவிந்த ரெட்டி பாளையத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, அங்கே பரிசெல்லாம் கிடையாது, பட் ஆனால் காளைகள் ரொம்ப அழகாக வரும். கோபுரம்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதாவது நம்ம தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு காளைகள் எப்படி இருக்குங்க, அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஒரு காளை ரசிகனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஊருக்கு போகாமல் இருக்க மாட்டான். நான் ஒரு காளை ரசிகன், அதனால் ரெண்டு இடத்துல மாடுன்றதுனால காவனூருக்கும் நிறைய காளைகள் போகும். ஏன்னா 70 பரிசு கண்டிப்பாக. நான் வந்து இன்றைக்கி கோவிந்த ரெட்டி பாளையம் பார்க்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா பக்கத்தில் ரூஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் காவனூர்ன்ற ஒரு கிராமம் இருக்குது. வேறு லெவலில் இன்றைக்கி வந்து அவங்க விழா கொண்டாடுறாங்க, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக 2023 உங்கள் கூட கலந்துக்கிறேன். வாழ்த்துக்கள்.
வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கலையானந்த். இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோம்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் மஞ்சு விரட்டு தான் நடத்துகிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஈக்குவலாக நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஒரு மஞ்சு விரட்டு நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கோவிந்த ரெட்டி பாளையம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நான் வார்த்தைகளால் எதுவும் சொல்லலை, எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் போய் பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், முடிஞ்சால் அதையும் நீங்கள் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க. கைஸ் இங்க பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பாக்குறாங்களா? என் பேர் சொல்லிடுங்க. என் பேர் அஜித். துரைராஜ்னா. லோகேஷ். பிரதீப். கோகுல். கோகுல். திலீப்குமார். திலீப்குமார். அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கு, ரொம்ப நல்லா இருக்குனாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் பண்ணுங்க. கோவிந்த ரெட்டி பாளையம் காலை விடும் திருவிழா வந்து நான் கரெக்டாக 2 மணி நேரம் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே வீடியோவில் என்னால் போட அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் நீங்கள் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. அடுத்த 2 மணி நேரத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி அடுத்த 2 மணி நேரத்தில் நான் வந்து 1 ஹவர் 1 மணி நேரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது முடிஞ்ச உடனே இன்னும் 1 மணி நேரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி. வணக்கம்.